தாய்க்கான கதாபாத்திரம், அதுக்கான விருது தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஏவி இருக்கு, பார்த்துடலாமா? பார்க்கலாம். சிறந்த தாய் கதாபாத்திரம். எனக்கு பிரசவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அக்னி நட்சத்திரம் ஜெயந்தி. யார்கிட்ட ஏ குழந்தைய கொடுத்தீங்க? எனக்கு உசுரெல்லாம் வேண்டாம். கல்யாண பரிசு சுப்பு. சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பொருளா இப்படி பேசுற? அவ என் பொண்ணாவே இருக்கட்டும். சகுந்தலா தேவி. எனக்கு தகுதி இல்லன்னு தெரிஞ்சா நான் ஒத்துப்பேனா? நான் இந்த வயித்துல தான் என் பிள்ளையை பெற்றெடுத்த. கல்யாண வீடு சிவகாமி. இப்ப காணனே ஊனி குறிய போயிருக்கு. வசந்தி. ஐயோ ஏன் கத்துறீங்க? உங்களுக்கு பிபி ஏறுது. நாயகி வசந்தி. நான் உங்களுக்கு பிடிக்காத எதுவும் செஞ்சிட்டேனா? ஸோ இந்த சிறந்த தாய் கதாபாத்திரத்தான விருதை வழங்குறதுக்காக வித்யா பிரதீப், ஸ்ருதி அண்ட் பிரியங்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, சிறந்த தாய் கதாபாத்திரத்தின விருதை வந்து இப்போ வழங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ட்ரீம்ஸ் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்போவுமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் ஹர் அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ என்ன என்ன சொல்கிறது, அம்மா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். அண்ட் இந்த அவார்டு எனக்கு கொடுக்க எங்கள் ஸ்டேஜில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அம்மான்னு ஒரு வேர்டு தான், இட்ஸ் ஆல்வேஸ் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டும். இட்ஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் டுடே. ஸ்ருதி, நீங்க அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? அம்மா பண்ணுற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் அம்மா தான். பிகாஸ் அம்மா தான் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் ஷீ சப்போர்ட்டட் மீ. அப்பா போனதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது மம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவார்ட் கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ. பிரியங்கா. என்னோட அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போது இந்த டைமில் இங்கே இருக்க அந்த கிரெடிட் கோஸ் டு என்னோட அம்மா. அவங்க நான் சின்ன வயசு நெஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ்க்கு எனக்கு கூட்டு வந்ததோ எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்டு இன்றைக்கி என்னோட அம்மாக்கு மீ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அம்மா. அண்டு எனக்கு அம்மாவில் ரொம்ப பிடிச்சிருது என்னன்னா, வென் ஐ கேம் ஃப்ரம் ஹர் ஸ்டமக் ஷீ செட் ஐ ஸ்டாப் க்ரையிங் அண்ட் ஐ ஸ்மைல்ட் ஆஃப்டர் சீயிங் யுவர் ஃபேஸ். மேபி தட் ஸ்மைல் கேம் ஃப்ரம் தேர். ஐ ஆல்வேஸ் யூஸ் டு ஸ்மைல் அண்ட் ஐ லவ் மை அம்மா ஸ்மைல் ஸோ மச். லவ் யூ அம்மா. So the smile came from your amma. Obviously. The smiling beauty. Thank you. Oh, thank you. And சிறந்த அம்மாக்கான விருது இப்ப சொல்லணுமே, யார் சொல்றா? பார்த்து படிக்கிறீங்களா யோசிக்கிறீங்களா? Okay. மீரா கிருஷ்ணன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல கொஞ்சம் கூட. என்னோடய அம்மா இல்லை என் கூட, ஷீ பாஸ்ட் அவே 3 இயர்ஸ் பேக். அதனால அம்மான்ற அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குமரன் சார், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் பண்ணோன்னு சொல்லி என்னை அம்பிகா அம்மா கூப்பிடும்போது வந்து அம்மான்றது நமக்கு ஈஸியாக அப்படி பண்ண முடியாது. அந்த பாசம், அந்த ஒரு மெச்சூரிட்டி அது எனக்கு இல்லை. ஸோ என்னை இந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களால் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். என்னோட சின்ன பசங்களே விட்டுட்டு என்னை நீ போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பின என்னோடய ஹஸ்பண்ட் சிவா லாரன்ஸ், மாஸ்டரோட அசிஸ்டன்ட் தான். அவருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய மாமனார் மாமியார் அவங்களோட சப்போர்ட்னாலே மட்டும்தான் நான் இப்போ சன் டிவியில் உங்கள் முன்னாடி நிற்க முடிஞ்சது. சன் டிவின்றது ஒரு ட்ரீம் தான் எனக்கு. சின்ன வயசுலேருந்தே சன் டிவியில் ஒரு வாட்டி நம்மளை பார்க்க முடிஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். சன் டிவி என்ன இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக சூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. விகடன் டீம், எங்கள் அசோசியேட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வித்யா, தேங்க்யூ ஸோ மச். சன்